கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் பார்க்குறீங்க, பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீக்கும் திலஹோமம் சிறப்பு பார்வை. எதற்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், காசியில் சாய் மகிமா அன்ன சேவா ஆடி அமாவாசையை முன்னிட்டு பித்ரு பூஜை பண்ணுறாங்க, திலஹோமம் பண்ணுறாங்கன்னு போட்டிருந்தோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணா ஆடி அமாவாசை தெரியுது, பித்ரு பூஜை தெரியுது, திலஹோமம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். முதல்ல இந்த திலஹோமம் அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுப்போம். அதன் பிறகு பித்ரு சாபம் பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்து பித்ரு தோஷம் பற்றி தெரிஞ்சுப்போம். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தெரிஞ்சுப்போம். இந்த திலஹோமம் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு இவ்வளோ விஷயங்களை கவர் பண்ண போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ திலஹோமம், இந்த திலஹோமம் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு திலம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். திலம்னா எள், கருப்பு எள். கருப்பு எள் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹோமம். இந்த ஹோமம் எதற்காக செய்கிறோம்? யார் இறந்து போனாலும் அவர்களை பித்ருலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் ஆகம விதிப்படி உள்ளது இல்லைங்களா. அதனால் அப்படி ப்ராப்ளம் உள்ள உயிர்களுக்கு இப்போ நம்ம இந்த திலஹோமத்தை செஞ்சோம்னா, ப்ராப்பராக எள்ளு வச்சு திலஹோமம் பண்ணும்போது அந்த ஜீவன் பித்ருலோகத்தை அடைகின்றது அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்போ திலஹோமம் என்னன்னு பார்த்தோம். பித்ரு சாபம் பித்ரு தோஷம் ரெண்டு என்னன்னு பார்ப்போம். பித்ரு சாபம், இந்த பித்ரு சாபம்ங்கிறது என்னென்னா, நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்திருப்பாங்க, இருப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட கடிந்து பேசியிருக்கலாம், அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கலாம். நம்மன்னு இல்லை, நமக்கு முன்னோர்கள் அப்படி பண்ணியிருந்தா கூட அந்த சாபம் தொடர்ந்து வரும். நீங்கள் கூட கேட்கலாம், என்னங்க அவங்களாம் பண்ணதுக்கு நாங்கள் அனுபவிக்கணுமான்ட்டு. ஸோ அதுதான் நம்ம இந்து தர்மப்படி அதுதான் உண்மை. நம் முன்னோர்கள் செய்தது தான் நமக்கு. அதனால தான் நம்ம நல்லபடியாக வாழ்ந்துட்டு போனோம்னா நமக்கப்புறம் வர சந்ததியர் பிரமாதமாக இருப்பாங்க. அதனால் முன்னோர்களை நாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை, அதுதான் இந்த பித்ரு சாபத்துக்கு காரணம். அவங்க கோபத்தில் திட்டிருக்கலாம் ஏதாவது, அந்த சாபம் நம்மளை தொடர்ந்து வரும். பித்ரு தோஷம், இந்த பித்ரு தோஷம் என்ன தெரியுங்களா, அவர்கள் மறைந்த பிறகு அவங்களுக்கு அந்த வருடம் செய்யக்கூடிய காரியங்களை ஒழுங்காக செய்யாமல் விட்டுறது. இது நம்ம மறந்து போய் தான் செய்யாமல் விடுறோம், மறந்து போயிடுறோம். சில பேருக்கு திதி தெரிகிறது இல்லை, திதியெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும், ரொம்ப முக்கியம். சரி, இந்த பித்ரு சாபத்தாலையும் பித்ரு தோஷத்தாலையும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் நமக்கு? குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா, சில வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒழுக்கமற்ற குழந்தைகள் பிறக்கும், சில இடத்துல குழந்தையே பிறக்காது, சில இடத்துல திருமணமே நடக்காது, பிஸ்னஸ் ஒழுங்காக இருக்காது, கடன் பிரச்சனை பயங்கரமாக இருக்கும். நான் பயமுறுத்துற நினைக்காதீங்க, இதெல்லாம் வந்து பித்ரு தோஷத்தால் வர்றது. பித்ரு தோஷம் ரொம்ப டேஞ்சரஸ், மகாபெரியவரே சொல்லியிருக்கார், பித்ருக்கள் காரியங்களை ஞாபகமாக செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, பித்ருக்களுக்கு அந்த வருடம் செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சிடணும். அதுக்கு தான் இந்த திலஹோமம். இந்த திலஹோமம் எப்படி ஏற்பட்டது? ஒரு காலகட்டத்தில் இந்த பித்ரு சாபமும் பித்ரு தோஷமும் மக்களை வாட்டி வதைக்கும் போது மகரிஷிகள்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ மகரிஷிகள் ஏற்படுத்தினது தான் இந்த திலஹோமம். இந்த திலஹோமத்தில் உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் ப்ராப்பராக செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும். நம்ம சாய் மகிமா கூட காசியில் செய்கிறாங்க, நம்ம அதில் கலந்துக்கலாம். அப்படி ப்ராப்பராக செஞ்சு அவங்கள கரையேற்றம் பண்ணணும்னு இருக்கு. அந்த ஜீவன்கள், நம்மளை விட்டு போன ஜீவன்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்கள திருப்திப்படுத்தி அவங்கள பித்ருலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும். அப்படி சேர்த்துட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய சேம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இந்த திலஹோமம் பண்ணுறதுனால என்ன நன்மை? எல்லா சேமமும் கிடச்சிருங்கிறாங்க. இது எங்கே பண்ணணும், இந்த பித்ரு காரியங்களை எங்கே செய்யணும்? நதிக்கரையில் செய்யலாம், கடற்கரையில் செய்யலாம். இப்போ சாய் மகிமா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஜம்முனை காசியில் பண்ணுறாங்க. காசி வந்து ஒரு மகாநதி, அது கங்கை. அந்த கங்கை நதியில்
ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ஹோமத்தை செய்ய போகிறாங்க, திலகோமம். அதனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, இப்போ கீழே தெரிகிற நம்பரை பார்த்துக்குங்க. இப்போ திலகோமம் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம், திலகோமத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம், பித்ருதோஷத்தாலேயும் பித்ருசாபத்தாலேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய தீமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தீமைகள்லேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றதுக்கு திலகோமம் தான் ஒரே வழி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த திலகோமத்தில் கலந்துக்கணும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் எல்லோரையும் கலந்துக்க சொல்லலை நான். உங்கள் வீட்டில் நான் இப்போ சொன்ன ப்ராப்ளங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடன் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் அமைதி இல்லை, எந்நேரமும் பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா திலகோமத்தில் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு வாழ்வில் க்ஷேமமாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.